தமிழகத்தில் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரை பூம்பாவை என்ற ஒரு பெண் மனதால் காதலித்தாள். திருமணம் பண்ணினால் ஞான சம்பந்தரைத்தான் திருமணம் பண்ணுவேன் என்று அந்த பெண் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஒரு காலகட்டத்தில் நந்தவனத்தில் பூ பறிக்கின்ற பொழுது அந்த பெண்ணை அறவுதீண்டு இறந்து விடுகின்றாள். இறந்த பெண்ணை அவர்கள் தகனம் பண்ணி விடுகிறார்கள். தகனம் பண்ணி அஸ்தியை கரைப்பதற்காக ஒரு ஜாடியில் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் திருஞான சம்பந்த திருவொற்றியூர் வருகிறார். இது வரலாற்று செய்தி. திருவொற்றியூருக்கு வருகின்ற பொழுது அவருக்கு இது தெரிவிக்கப்படுகின்றது. உங்களையே நம்பியிருந்த ஒரு பெண் இறந்து விட்டாள். அவள் உங்களைத்தான் திருமணம் பண்ணுவேன் என்று உங்கள் மீது அதீத பக்தி வைத்திருந்தார்கள் என்று சொன்னவுடன் திருஞான சம்பந்தர் கேட்டவுடன் கண்ணீர் மல்கிறது. நம் மீது அதீத பக்தி வைத்திருந்தவள் இறந்து விட்டாளா? நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் இவர்களிடம் இருந்து எப்பொழுது ஒரு உண்மையான ஞானியை, ஒரு உண்மையான சித்தரை நீங்கள் நம்புகிறீர்களோ, விசுவாசிக்கிறீர்களோ, அவர்கள் மீது அதீத நம்பிக்கையை கொடுக்கிறீர்களோ, அப்பொழுது அவர்களுடைய ஆவியும் வல்லமையும் சக்தியும் உங்களிடம் வந்து ஏறும். உங்களுடைய விதியை அது மாற்றும். இதுதான் கணக்கு. அப்ப ஞான சம்பந்தர் என்ன சொல்கிறார், திருவொற்றியிலிருந்து மயிலாப்பூர்ல அவங்க இருந்தாங்க, வாங்க அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு போவோம்னு சொல்லி மயிலாப்பூர் வர. மயிலாப்பூர் வந்து அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தையை அழைத்து எங்கே உங்களுடைய மகளுடைய அஸ்தியை காட்டு என்கிறார்கள். ஒரு பெரிய ஜாடியில் இருக்கிறது. அந்த ஜாடியை கொண்டு வைத்தவுடன் திரவங்கள் என்கிறார்கள், உள்ளே வெறும் அஸ்தி தான். அந்த ஜாடியை திறக்கிறாங்க. அஸ்தியை பார்த்து பாடுகிறார். தன்னுடைய ஆன்ம பலத்தை, ஆன்ம ஞானத்தை வைத்துக் கொண்டு அவர் பாடுகின்ற பொழுது சற்று நேரத்தில் அங்கிருந்த அந்த அஸ்தி பெண் உருவம் எடுத்து ஒரு பூம்பாவை எப்படி இறந்தாலோ அதே பருவத்தில் அங்கு பெண் வந்து தருகிறார். அந்த பெண் உருவத்தை பார்த்து அத்தனை பேரும் திகைத்து விடுகிறார்கள். தந்தை உண்மையிலேயே நம் முன் நிற்பது ஞான சம்பந்தர் அல்ல, சிவன் தான், இறைவன் தான் என்று கால் விழுகிறார். விழுந்தவர் இப்பொழுது விண்ணப்பத்தை வைக்கின்றார். என்னுடைய மகளுடைய எண்ணமே உங்களை திருமணம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடவாமல் போய்விட்டது. மீண்டும் அவள் பிழைத்து விட்டால், எனவே இந்த பெண்ணை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்றார். இப்பொழுது ஞான சம்பந்தர் சொல்கிறார், இதுவரை இருந்தது உன்னுடைய பெண், இப்பொழுது உருவாகி இருப்பது என்னுடைய பெண், என் மகளை நான் எப்படி திருமணம் பண்ணுவது என்று விட்டுவிடுகிறார். இங்கு சிந்திக்க வேண்டும் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அந்த பெண் அவர் மீது வைத்திருந்த அதீத நம்பிக்கை, விசுவாசம், அது மீண்டும் அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தது. இரண்டு, அதை உண்டாக்குகின்ற பொழுது இந்த ஞான சம்பந்த தன்னிடம் இருந்த ஞான சக்தியை உள்ளே செலுத்தி எழுப்புகிறார். அப்பொழுது அங்கே பிறக்கின்றது இவருடைய பிறப்பு. இது எல்லா ஞானிகளும் பண்ணினார். இதைத்தான் திருநாவுக்கரசரும் பண்ணார். இறந்து கிடந்த பையனை, பாம்பு தீண்டிய பையனை கோயிலில் கொண்டு போய் பாடல் பாடுகிறார். பாடுகின்ற பொழுது இருந்த அவன் உடம்பில் இருந்த அந்த விஷம் இறங்கி மீண்டும் அவன் எழுகின்றான். இறந்தவர்களை எழுப்புவது என்பது ஒரு பெரிய அரிய செயலே அல்ல. இது சித்தர்களுக்கு வாய்க்கும். யார் தன்னை உணர்கிறார்களோ அவர்களுக்கு வாய்க்கும். இதைதான் திருமூலர் அழகாக சொல்வார். தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சு அவிழ்ப்பர்.